இன்னைக்கு காலகட்டத்தில் இல்லை, இந்த மனித பிறப்பு தோன்றிய காலத்திலருந்தே மனதுக்கான வழிகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதில் ஒரு சிலர் வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் அதிலேருந்து வெளியே வந்துடுவாங்க, ஒரு சிலருக்கு வாரக்கணக்கு, மாதக்கணக்கு, வருடக்கணக்கு, சிலர் அதிலேருந்து வெளியே வர முடியாமல். அப்போ அந்த வெளியவே வர முடியாதவங்களோட கஷ்டம் பெரிய கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவங்கவங்க மனம் ஏற்றுக்கிற அந்த தன்மையை பொறுத்தது தான் ஒவ்வொருத்தருக்குமே வரக்கூடிய அந்த மனக்கவலைகள் அப்படிங்கிறது. அந்த கவலைகளை வந்து நம்ம அந்த கவலையிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கான விஷயத்தை தான் பார்க்கணும். இதில் என்னென்னா, 100 வண்டி கவலை இருந்தாலும் அது ஒரு கடனையும் அடைக்காது. இதை நீங்கள் உங்களோட எல்லா கவலையிலையுமே நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம். 100 வண்டி கடன் இருந்தாலும் அது ஒரு கவலையும் அடைக்காது, ஒரு கடனையும் அடைக்காது அப்படிங்கிறது பழமொழி. அப்போ நம்ம அப்படியே கன்னத்தில் கை வச்சுக்கிட்டே உக்காந்துருக்கிறதால ஒரு விஷயம், அந்த நம்ம கவலைப்படுற விஷயம் நம்மளை விட்டு போக போகிறதில்ல. இதில் நாம் வெளியே வரணுங்கிறதுக்காக இந்த பதிவில் நாம் அதனால் அந்த சூழ்நிலைகளெல்லாம் எப்படி நம்ம காயப்படுத்துகிறோம், நபர்களை காயப்படுத்துகிறோம், அது காயப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சிஸ்டர் பிரதராக இருக்கிறீங்கன்னு வைங்க. இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையில் உங்கள் அம்மா வீட்டில் எல்லாமே நல்லா தான், ஒரு தடவை அடிச்சுக்கிறது, ஒரு தடவை சேர்ந்துக்கிறது, அப்படி தான் உங்களோட குணம் இருந்தது. ஆனால் ரெண்டுமே மிங்கிள் ஆகி இருந்தது. இப்போ உங்களுக்கும் ஒரு 20 வயது ஆனோன்னு நீங்கள் பெண் வேறு இடத்துக்கு போயிட்டீங்க, உங்களோட பிரதரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அப்படி இருக்கீங்க. இப்போ உங்களுக்குள்ளே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. எப்பயுமே நாம் நம்மளோட அவங்க அம்மா வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த முரண்பாடுகள் இருந்தாலும் நீங்கள் ஏன் அண்ணன்னு நீங்கள் விட்டு கொடுத்ததில்லை, ஏன் தங்கைன்னு உங்கள் பிரதரும் விட்டு கொடுத்ததில்லை. ஆனால் இப்போ வந்து என்ன வருதுன்னா, அந்த புரிதலில் வந்து ஒரு சேஞ்ச் வருது. அது உங்கள் கணவர் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம், அவனுடைய மனைவி அப்படின்னு எடுத்துக்க தேவையில்லை. கால மாற்றங்கள் வரும் பொழுது அந்த காட்சிகளும் அதை நோக்கக்கூடிய விஷயமும் அது மாறி தான் வருது. அப்போ என்னென்னா, நீங்கள் வந்து அந்த 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 சண்டை போட்டுட்டீங்க. இப்போ உங்களுக்கும் அவங்களுக்குமா ஒரு சண்டை நடந்துருச்சு. அந்த பிரிவு வந்து இன்னுமே உங்களால் வந்து சேர்ந்துக்க முடியாதுங்கிறதுல நீங்களும் உறுதியாக இருக்கீங்க, அவரும் உறுதியாக, உங்கள் பிரதரும் உறுதியாக இருக்கார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட சந்தோஷ விஷயங்களை நீங்கள் கொண்டு வந்து மைண்டுக்குள்ளே வச்சுக்கிறது. நீங்களும் உங்கள் அண்ணனும் எப்படி உங்களோட பரிச்சை நாட்களில் நீங்கள் வெளியே போனது, வந்தது, உறவுக்காரங்க வீட்டுக்கு போனது, அவர் ஒன்று வாங்கிட்டு வந்தாருன்னா நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்களை எழுப்பி அவர் தந்தது, இது போல். அப்புறம் நீங்கள் சண்டை போட்டுக்கிறது, அவர் மண்டையை நீங்கள் உடைச்சது, இது எல்லாமே மிங்கிளான, ஆனால் அது உங்களுக்கு ஒரு சுபராசியமாக. ஆனாலும் நம்மளை எங்கேயுமே வந்து நம்ம அண்ணன் விட்டு கொடுத்தது இல்லையே. ஸ்கூலுக்கு கிளாஸுக்கு போகும்போது நீ உன்னோட அட்ரஸை மறந்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி நம்மளோட கிளாஸ் ரூம்லேயே கொண்டு வந்து நம்ம அண்ணன் கொடுத்தானே. இந்த மாதிரியான நல்ல விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கும் பொழுது அந்த செல்களெல்லாம் வந்து புத்துணர்ச்சி பெறும். அந்த இடத்துலையும் நீங்கள் போய் அந்த நன்மைகளை நினச்சிட்டு இன்றைக்கி ஏன் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு திருப்பி அந்த நெகட்டிவ்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. அந்த இடத்த மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். அதாவது நன்மைகளை மட்டும், சந்தோஷ தருணங்களை மட்டும் நீங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதை விட்டுறீங்க, இதுதான் கொண்டு வரணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நவ் ஸ்டில்லில் இப்படி வச்சுக்கிறோம் நம்ம, இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு வச்சுக்கிறோம். உங்களோட கொலிக்ஸ் வேலை செய்கிற இடத்துல உங்களோட ஃப்ரெண்ட் இருப்பாளா, அவள் வந்து அவளுக்கு தினம் அவங்க அண்ணன் ஃபோன் போட்டுடுறான்னு வைங்க. முதல்ல வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு ஆத்தாம பட்டுக்குவீங்க, இப்படியெல்லாம் இருக்கானே இவங்க அண்ணன், இந்த மாதிரிலாம் இருக்கானே, நம்ம அண்ணனும் அப்படி தான் இருந்தான் சின்ன பிள்ளையெல்லாம், ஆனால் ஏன் இவன் இப்படி மாறினா அப்படின்னு ஒரு நிமிஷம் அதை நினச்சிட்டு உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா அது எல்லா மனித பிறப்புக்கும் உள்ளது. ஆனால் டெய்லியுமே உங்களோட பக்கத்து டேபிளில் இருக்க பொண்ணு அவள் அண்ணன் கூட பேசுகிறதும் சிரிக்கிறதும், பரவாயில்லடான்னு சொல்கிறதும், இல்லை நீ எனக்கு அப்புறமா அனுப்புங்கிறதும், இல்லை நான் உனக்கு அனுப்புகிறேன் ஏதோ ஒரு பொருள் திங்ஸு அப்படின்னு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்போ அந்த விஷயம் அவங்க விஷயத்துக்குள்ளே உள்ளே போய் அதுக்கு ஆத்தாமங்கிறத வந்து பொறாமையாக உங்கள் மனதில் உருவெடுக்கிறது. அது எப்படி உருவெடுக்கிறது, இப்படியெல்லாம் இருக்காங்களே, இவ்வளோ இதாக இருக்காங்களே, எப்படி இவங்களால் இந்த மாதிரி இருக்குது, எனக்கு ஒன்று வந்து வாட்சானே, அவன் மனைவி சரியில்லை, இல்லை என் நம்ம வீட்டுக்காருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு சரியில்லை, அவங்க எப்படி இவ்வளோ நல்லா இருக்காங்க
அப்படின்னு சொல்லி அதை பொறாமையாக அதை கொண்டு வந்து திருப்பி அந்த பொண்ணு கூடயே ரொம்ப டியர் ஃப்ரெண்ட், அவ கூட பேசாத அளவுக்கு அந்த மனம், நம்ம மனம் சின்ன பின்னம் ஆகுறது. இந்த டாப்பிக்கையே நீங்கள் எதோட வேணாலும் பொறுத்துக்கிங்க, அதாவது உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து நீங்கள் ஒரு அதாவது ஆத்தாமை அதுக்கப்புறம் பொறாமை. இது போல் எல்லா இடத்துலையுமே உங்கள் பிள்ளை கொஞ்சம் சரியாக படிக்கலை, பக்கத்து வீட்டு பிள்ளை படிக்கிறான், அதனால ஆத்தாமை அப்புறம் பொறாமை. உங்கள் அம்மா கொஞ்சம் சிடுசிடுன்னு இருக்காங்க, பக்கத்து வீட்டு அம்மா வந்து ரொம்ப ரொம்ப கைண்டாக இருக்காங்க, அதனால இப்படி உங்களோட மனசில் என்ன கவலை இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் வடிகால் தேடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பொறாமைங்கிற அந்த குணத்தை கொண்டு வந்து நம்ம மைண்டுக்குள்ளே போட்டோன்னு வைங்க, ஒரு நிமிடம் கூட நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ என்னென்னா, உங்களோட அந்த மாதிரி கஷ்டங்கள் வரும் பொழுதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் எது எது பாசிட்டிவாக நடந்தது, கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு நடக்காத ஒன்று ஏதோ ஒன்று உங்களுக்கு நடந்திருக்கும் வாழ்க்கையில். கடவுள் வந்து எல்லா இரவு பகல் நிழல் வெயில் இதெல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் அப்படி தான். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பிறந்ததுலேருந்து கஷ்டம் மட்டுமே தான் அப்படின்னு சத்தியமாக இருக்காது, அதுக்குள்ளே சில தென்றலாக சில விஷயங்கள் வந்து போய் தான் இருக்கும். அந்த மாதிரியான இதை நம்ம பாசிட்டிவாக, நீங்கள் எப்போல்லாம் எதனாலலாம் சோர்ந்து உட்காருறீங்களோ அப்போ வந்து அந்த அந்த ஒரு கனெக்டிவிட்டி அந்த மூளைக்கு அப்படி கொடுங்க. நீங்கள் உங்களோட மனசுக்கும் மூளைக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அந்த பாசிட்டிவ் எண்ணங்கள், ஆனந்தமான எண்ணங்கள் நிறையா இருக்கு இல்லையா, அதை நினச்சி வரும் பொழுது உங்களோட அந்த கவலைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும். நீங்கள் அதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் ஆடியோ வீடியோ கேட்குற நீங்கள் வந்து எல்லாமே ஒரு எல்லாமே அமைஞ்சவங்கன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கும். அந்த கவலையை விட்டுருங்க, நல்ல எண்ணங்களை நீங்கள் பாசிட்டிவ் நல்ல ஆனந்தமான எண்ணங்களை கொண்டு வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட உற்றவங்களுக்குமே, யாருக்கு இந்த வீடியோ வந்து தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் அனுப்புங்க. இதில் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஆத்தாமப்படுறதோடு நிறுத்திக்காமல் அவங்களோட உரிமைக்கு ஆட்பட்ட நபர்களெல்லாம் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணுறாங்க. அதை நீங்களே உங்களோட குடும்பத்துலேயோ இல்லை உறவினர்கள் குடும்பத்துலேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்துலேயோ நீங்கள் பார்க்கலாம். அவங்க வந்து ஒரு மன ரீதியாக ஒரு சங்கடப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க அதிலிருந்து எப்படி வெளியே வரணும், எப்படி வந்து நெகட்டிவ் அந்த சூழ்நிலையை பாசிட்டிவாக ஆக்கணுங்கிறது தான் அவங்க பார்க்கணும். ஆனால் என்னோட கைக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை, கணவர், தாய், தகப்பன், சிஸ்டர், பிரதர் இது மாதிரி எல்லாத்தையுமா போட்டு அவங்களுக்கு யார் கிடைச்சாங்களோ அவங்கள துவம்சம் பண்ணிடுறது. அது போலெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உற்றவங்களும் கை கொடுக்க மாட்டாங்க இல்லையா, இல்லையாட்டு உங்களுக்கு பயந்துக்கிட்டு சரி இவன் இந்த மாதிரி தான் இவன் பேசுவான் அப்படின்னு சொல்லி உங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிற மாதிரி கூட, பயந்துக்கிட்டு ஒதுங்குற மாதிரி கூட இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக போகக்கூடாது. உங்களுக்கு ஆனந்தமாக தர்மம் தப்பாத வழியில் கிடைக்கக்கூடிய ஆனந்தங்கள் அத்தனையுமே. இப்போ திடீர்னு நீங்கள் ஆண் பிள்ளையாக இருந்தால் ஒரு ஒரு வண்டியை எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் அந்த பைபாஸ் ரோட்டில் அப்படியே மெதுவாக அப்போ அது மாதிரி அப்படி போய் பாருங்கள், அந்த இயற்கை, அந்த காற்று, அந்த வெளி சூழ்நிலை இதெல்லாம் உங்களுக்கு அருமையாக கொண்டுட்டு போவோம். நான்லாம் என்னையை கேட்டால் எனக்கெல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி திங்ஸு அப்படிங்கிறதே நான் அதுக்குள்ளே போக மாட்டேன். இப்போ வந்து புக்கு படிப்பேன், திடீர்னு நானாகவே ஒரு புக்கு எடுப்பேன், சென்டிமெண்ட்டாக என்னோடய லைப்ரரி அந்த இதில் செல்ஃபில் இருக்கிறத எடுத்து அந்த ஒரு பேஜை படிக்கும் பொழுது இதுக்குள்ளே என்னோடய மனதை ஆழமாக செலுத்தும் பொழுது அந்த கவலைகள் நம்மளை விட்டு போயிடும். இல்லை எனக்கு புக்கு படிக்க தெரியாது, இல்லை புக்கு படிக்க விருப்பமே இல்லை, இல்லை என்கிட்ட புக்கே இல்லை அப்படின்னா எண்ணங்கள் தான் இதுக்குள்ளே இருக்குங்களே. எவ்வளவு படிப்பு, எவ்வளவு எழுத்து இந்த மைண்டுக்குள்ளே இருக்குது, எவ்வளவு காட்சிகள், எண்ணங்கள், அதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னாவே ஒரு நிமிஷம் மௌனமாக உட்காந்து அதை கொண்டு வந்தீங்கனாவே அருமையாக இருக்கும். ஒரு சிலர் வந்து தியானம் பண்ணலாம், அந்த மனசை ஒருநிலைப்படுத்தும் பொழுது அந்த கவலை இருந்த இடம் தெரியாமல் போயிடும். எப்போ ஒரு கவலை உங்களை ஆட்கொள்ளுதோ 5 நிமிஷம் அதிலருந்து நீங்கள் முதல்ல உங்களை வெளியே கொண்டு வாங்க, அது அடுத்தடுத்த நிமிஷம் நம்மளை அந்த கவலைக்குள்ளே திருப்பி போக விடாது. நமக்கு ஒரு கவலை வந்தது அப்படின்னா அதுக்குள்ளேயே நம்ம ஊறி உதிச்சு புளிச்சு ஒரு மாதிரி நம்மளே நம்ம ரணகலமாக்கிக்கும் பொழுது தான் அந்த கவலை வந்து நம்ம கூட வந்து ஒட்டியே இருக்குது. டக்குன்னு வெளியே வந்துடுங்க. உங்களுக்கு எது பிடிக்கும், ஒன்றும் திங்ஸே தேவையில்லை, உங்கள் எண்ணங்களை பாசிட்டிவ் எண்ணங்களை கொண்டு வாங்க. பாசிட்டிவ் மீன்ஸ்
உங்களோட அந்த முந்தைய சந்தோஷங்கள், அது நேற்று நடந்திருக்கலாம், முந்தா நாள் நடந்திருக்கலாம், 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். 5 நிமிஷம் கொண்டு வந்தீங்கன்னா போதும், 5 நிமிஷம் கூட அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷ தருணங்களை அடையாமல் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக உங்களோட கவலைகள் பறந்து போகும்.